ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் வச்சு 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த கேரட் ஹல்வா பண்ணுறதுக்காக 4 கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து 1 1/2 கிலோ இருக்கும். இப்போ இந்த கேரட்டோட 2 எண்டையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட்டோட தோலெல்லாம் சீவிட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா கேரட்டையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த ஹல்வாவில் பார்த்தீங்கன்னா கேரட்டோட பச்சை வாசனை வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இதை கேரட்டில் தான் பண்ணோன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது. இப்போ இந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கேரட் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ கேரட் ஜூஸுக்கு அடிக்கிற மாதிரி இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்த கேரட் ஜூஸை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹல்வாவுக்கு நம்ம எந்த ஒரு கலருமே ஆட் பண்ண தேவையில்லை, இந்த கேரட்டே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இந்த கேரட்டோட ஜூஸை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ண ஜூஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு எடுத்த ஸ்பூன்லேயே 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கெட்டி எதுவுமே விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை டைரெக்டாகவே நம்ம கேரட் ஜூஸில் சேர்த்துருக்கலாம். கெட்டி எதுவுமே விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தனியாக கலந்துட்டு அப்புறமா சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கேரட் ஜூஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலந்து விட்டாலுமே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா அடியில் போயிடும். அதனால பேனில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மொத்தமாகவே 4 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துக்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதில் 1 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்து பண்ணும்போது அல்வாவில் பார்த்தீங்கன்னா நடுவில் முந்திரி பருப்பு இருக்கும். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேரட் கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது, 1 10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். கேரட் விரும்பாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் முதல்ல 1/2 சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மீதி பாதி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் டேஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால மீதி இருக்கிற சுகரையுமே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 150 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் 1-2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சால்ட்டு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட்னஸை வந்து சால்ட் பேலன்ஸ் பண்ணிடும், அதுக்காக தான் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கோதுமை அல்வா மாதிரி இது நல்லா திரண்டு நல்லா ஒட்டாமல்லாம் வரணும்லாம் அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்தாலே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் கரண்டி வச்சு லைன் போடும்போது அந்த பாத்திரம் தெரியணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த கேரட்டோட அந்த பச்சை வாசனையே சுத்தமாக இருக்காது, வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போதே நடுவில் முந்திரி பருப்பு கடிப்படும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது தாங்க பக்குவம், நடுவில் நம்ம கோடு போடும்போது பாத்திரம் தெரியுது பாருங்கள். இது மற்ற அல்வா மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும்லாம் கிடையாது, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நான் பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு கூல் ஆகணும். ஒரு 5 to 10 minutes நமக்கு இது கூல் ஆகி வந்துடும். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஹாட்டாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் வராது. நான் இன்றைக்கி ரொம்ப மெலிசாக வர மாதிரி தான் ஷேப் போட்டிருக்கேன். உங்களுக்கு அல்வா வந்து இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன ட்ரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து ஷேப் பண்ணிக்கோங்க. மற்ற அல்வா மாதிரி இது ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கேரட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, லெட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெரன்ஸ் கிச்சன்.